வெல்கம் பேக். இது SK14 வணக்கம். பிக் பாஸ் அப்டேட்ஸ். ஸோ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஓவரும் போக போக எவ்வளோ சுவாரஸ்யமாக போவோம், அதை விட சுவாரஸ்யமாக ஒரு ஒரு வீக்கும் பிக் பாஸ் பயங்கர டிஸ்ட் மேலே டிஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கில் ஒரு சில பயங்கரமான விஷயங்கள் நடந்துச்சு, அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு ட்ரீட்டாக நாங்கள் வந்திருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாக்டர், மந்திரவாதி, கட்டிபுடி வைத்தியர் இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா? அதுக்குமேவா? அதான் இல்ல, நம்ம கேப்டனா இருக்கிற பூர்ணிமாக்காவை கண்டுபிடிச்சு தரம் பிரிச்சு காட்ட சொல்லிக்கிறாரு நம்ம பிக் பாஸ். சோ என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, யார் யாருக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அப்படினு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஷ்ணுக்கு வந்து ஒரு சிறந்த டிஷ் வாஷருங்கற வந்து ஒரு மந்திரவாதியா பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மேஜிக் ப்ரொஃபஷன். ஆ, பிளாக் மேஜிக். ஏன்னா நான் மாயா நிறைய தடவை நைட்ல லாக் அப்படிலாம் பண்ணி பாத்திருக்கேன். சோ அதனால மாயா வந்து ஏதோ மந்திரம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இஷு வந்து ஆதரவு அணைச்சி கடல் பண்ணுவாங்க, கட்டிப்புடி வைத்தியம், கட்டிப்புடி வைத்தியம் பண்றாங்க. ஜோய்கா வந்து சிறந்த டாக்டர். பிரதீப் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ வந்து கிரியேட்டிவ் டீம். ரூல்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி யாராலையுமே யோசிக்க மாட்டாங்க, அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீ வந்து ஒரு நல்ல சிங்சக் பிளேயரா இருப்பாருன்னு நினைச்சேன். தேங்க்யூ சோ மச். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நம்ம நிக்சன் தான் கேப்டன் பேச்சையும் கேட்க மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா நின்னுட்டு இருக்காரு. அப்படி என்ன ஆச்சுன்னு அவர் அப்படி பிடிவாதமா இருக்காரு? பின்னங்க பின்ன கேப்டன் பேச்சு யாரும் கேக்குறது இல்ல, பிக் பாஸ் ரூல்ஸையும் மீறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கேப்டன் பதவியே தேவையில்லைன்னு நிக்கிறாரு. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணீங்கன்னா நான் வரேன். நான் பாத்து வரணும். ஆல்ரெடி அவங்க பனிஷ்மென்ட்ல இருக்காங்க. அந்த வரணும் வரக்கூடாதுன்ற முடிவை நீங்களே தடுக்கலன்னு போது நான் ஏன் தடுக்கணும்? கடும் போட்டி, காதல் கத்திரிக்கான ஒரு பக்கம், ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு ஒரு பக்கம். பிக் பாஸ் விதிய புரிஞ்சு விளையாடுறது யாரு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரதீப் யோசிக்கிறத செய்யறான், எனக்கு அது நியாயமா பட்டது. சோ லைக் பேட்ச் வந்து நான் பிரதீப் குடுக்கறேன். நல்லா விளையாண்டா, ரீசன் பக்கவா சொன்னான். இன்னொருத்தங்கிட்ட வச்சு என்ன இது தோக்கடிக்காத எப்பவுமே, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது நீ என்ன பார்க்காமலே நின்றுக்கலாம். இப்ப தெரியுதா அவளை இண்டிவிஜுவல் பிளேயர விளையாட விடுறாங்க, தனியா இருந்தா அவன் நல்லா விளையாடுவான். எனக்கு இது பிடிக்கல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்ன பண்றோம் நீ துணி எடுக்க வர? சொல்றேன், முதலிடத்துக்கு கடந்து வந்த பாதை செருப்பு இல்லாம இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள விளையாண்ட ரேங்கிங் டாஸ்க் தானே அது. இதுல ஏழை பணக்காரன் எல்லாம் எங்க இருந்து வந்தது? வைல்ட் கார்டு என்ட்ரி. அஞ்சு பேர் யார் உள்ள வந்தாங்க, யார் வெளியே போனாங்க? உள்ள போக போறது அஞ்சு பேர் வைல்ட் கார்டு. அது தெரியும் உங்களுக்கு. உள்ள போக போறதே அஞ்சுன்னா வெளியே வர போறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எதிர்பாராததை பாருங்க. இந்த வாரம் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஹைலைட்ஸை பார்த்து எங்கள் ஷோவில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். இன்னும் வரக்கூடிய வாரத்தில் என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் சண்டை போட்டாங்க, என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பூமி மற்றும் இக்னி.